நடிகை கஸ்தூரி பிக்பாஸ் 7வது சீசன் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நடிகை வனிதாவின் மகள் ஜோவிகா குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் கூறியுள்ளதாவது, ஜோவிகாவிற்கு படிப்பு முக்கியமில்லை என்று தெரிகிறது. அவர் தேர்வு செய்திருப்பது கலைத்துறை. நடிகையாக வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறார் போல் தெரிகிறது. கலைத்துறையில் எப்போது வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைத்தால் எப்போது சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைத்தால் அது எவ்வளவு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்குமா, சம்பளம் கிடைக்குமா என்ற பெரிய கேள்வி இருக்கிறது. கலைத்துறையில் இருக்கும் அனைவரும் பணம் ஈட்டுவது கிடையாது. கலைத்துறை என்பது ஒரு நிரந்தரமற்ற ஒரு துறை. இதில் லட்சத்தில் ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே ஜெயிக்கிறார்கள். சினிமாவில் இருந்து ஜெயித்த MGR, கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோரை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் அவர்களை விட அதிக திறமை இருந்தும் அந்த திறமையை வெளியே காட்ட முடியாமல் வாய்ப்பே கிடைக்காமல் மரணித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியுமா? சினிமா துறையில் இருக்கிறேன் என்பதால் இந்த விஷயங்கள் எனக்கு தெரிகிறது. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நிலையில் நாமும் கிடையாது. ஆனால் எத்தனையோ திறமையானவர்கள் கலைத்துறையில் ஜெயிக்க முடியாமல், அவ்வளவு ஏன் அறிமுகம் கூட ஆக முடியாமலே மரணம் அடைந்திருக்கிறார்கள். கலைத்துறையில் ஜெயித்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், அழகு திறமையை தாண்டி அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்று தெளிவாக கூறுவார்கள். வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைப்பது கிடையாது. அழகை மட்டும் நம்பி கலைத்துறையில் வந்து சாதித்தவர்கள் எத்தனை பேர்? திரைத்துறையில் மட்டுமல்ல, வேறு எந்த துறையிலும் நீங்கள் ஜொலிக்க முடியவில்லை என்றாலும் கூட உங்களை பிடித்து நிறுத்துவதற்கு, உங்களுக்கு ஒரு துணையாக நிற்பதற்கு கல்வி கட்டாயம் தேவை. கல்விதான் உங்களை எல்லா இடத்திலும் தாங்கி நிற்கும். அதை விட்டுவிட்டு அழகு இருக்கிறது, பணம் இருக்கிறது, சினிமா குடும்பத்தின் பின்னணி இருக்கிறது என்பதற்காக கல்வி தேவையில்லை என்று ஜோவிகா பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை மற்ற யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜோவிகாவிற்கு வாய்ப்பு கிடைத்தது அவருடைய அம்மாவின் மூலம்தான். அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்களுடன் கலந்து பேசி கெஞ்சி கூத்தாடித்தான் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார். இதே மாதிரி வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்து விடுமா என்று பகீர் கிளப்பி இருக்கிறார் நடிகை கஸ்தூரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.